நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்தில் வாரம் உங்கள் எல்லாரையும் வந்து நானும் குருஜியும் சந்திச்சுட்டு இருக்கோம். அதே சமயம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணம் எப்போ ஆகும், இந்த மாதிரி வேலைகள் எப்போ தான் கிடைக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய பிரபல ஜோதிட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாகிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவரும் ரொம்ப யதார்த்தமான முறையில் பதிலளிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய குருஜி உங்களுக்காகவே காத்துட்ருக்காரு. நம்ம குருஜியை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு வரி இருக்கும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி பெண்கள், எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்னதான் பிறக்கும் போது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு எப்பயுமே தன் குழந்தை வந்து ரொம்ப அழகான குழந்தையா இருக்கும். பட் நமக்கு வந்துட்டு நம்ம அழகு கம்மியா இருக்கோமோ, அதை இன்னும் மெருகத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அது பாத்தீங்கன்னா நிறைய அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்ன மாதிரின்னு சொல்லல, நான் ஜெனரலா சொல்றேன். நிறைய பெண்கள் வந்துட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கலரையே சேஞ்ச் பண்ணுவோம், கருப்பா இருக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரியான மனநிலையும் இருக்கும். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா? கிரகங்கள் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்பு இருக்கா? சுருக்கமா நீங்க சொல்றதை எடுத்துக்கிட்டா, அழகா பிறக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படி எடுத்துக்கலாமா? எல்லாரும் அழகா இருக்கணும். யாரும் அழகா இருக்க, சில எல்லாரும் அழகா இருக்கிறது இல்லை, சில பேர் மட்டும். அதாவது இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்கிற கேள்வியை சுருக்கமாக சொல்லிட்டா இதுதான். எல்லோரும் அழகாக இருக்கிறது இல்லை, அழகுன்றதை கலையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். சில பேர் வந்து கருப்பாக இருக்கிறாங்க. இந்த அழகுன்றது கருப்பு சிகப்பிற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆப்பிரிக்காவில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க வந்து கருப்பாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க அது அதுங்களுக்குள்ள இன்னும் உண்மையை சொல்லப்போனால் கிளியோபாட்ராவே வந்து நீக்ரோ அழகின்னு தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். கிளியோபாட்ரா வந்து உலக அலைன்னு சொல்லப்படுது. அந்த நூற்றாண்டில் எகிப்திய அமைப்பில் வந்து அவர் தான் வந்து உலகத்தின் பேரழகி அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த அமைப்பில் கிளியோபாட்ராவே நீக்ரோ, கருப்பின பேரழகி தான் கிளியோபாட்ராவேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த இந்த அமைப்பின்படி ஒருவர் அழகாக பிறப்பதற்கு, உலகத்தில் எல்லாருமே அழகாக பிறக்கிறது இல்லை, அழகுக்கும் நிறமுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும், நம்முடைய இந்திய தேச அமைப்பின்படி சிகப்பா, உங்களை மாதிரி நல்ல சிகப்பா இருக்கிறவங்க அழகா இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆமா, உங்களுடைய கேள்வியே தானே, ஒருவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த கேள்வியை. ஒருவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு அல்லது அழகாய் பிறப்பதற்கு காரணமான கிரகம் எது அப்படின்னு சொன்னா சுக்கிரன் அப்படின்னு தான் சொல்லிடுவோம். அதே நேரத்தில் ஜோதிடத்தில் பொன்னவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது குரு குருவோட பேர். குரு கிரகம் ஜூபிட்டர்னு சொல்லப்படுகிற அந்த அந்த வியாழன் கிரகம் பொன்னவன் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் பொன் நிறத்தோடு பிறப்பதற்கு லக்னம் ராசியோடு, குறிப்பாக லக்னத்திற்கு 5, 7, 9 இடங்களில் வந்து குரு உட்காந்து அந்த குரு வந்து லக்னத்தை பார்க்கும்போது ஒருவர் பொன்னிறமாக பிறப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இதை வந்து நம்ம ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒருத்தருக்கோ அல்லது இங்கே திராவிட அமைப்புகளில் பிறந்திருக்கிறதுக்கோ, இப்போ என்ன எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு திராவிட கலாச்சாரத்தை திராவிட அமைப்பில் பிறந்த என்ன மாதிரி கருப்பான ஆட்களுக்கு குருவே லக்னத்தை பார்த்தாலும் நாங்கள் வந்து பொன் கலரில் சிகப்பான ஒரு ஆளாக இருக்கவே முடியாது. ஆயினும் ஜோதிடத்தில் வந்து அந்த அழகுக்கும் அழகுபடுத்திக்கிறதுக்குமான முதன்மை கிரகம் சுக்கிரன். ஒருவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார் அல்லது தானே அழகாக பிறக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முதன்மை கிரகம் சுக்கிரன், இரண்டாவது கிரகம் குரு. ஒருவருடைய நிறத்திற்கும் நிறமற்ற தன்மைக்கும், அதாவது ஒரு கருப்பாக பிறக்கிறதுக்கும் கலராக பிறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து ஜோதிடம் வேத ஜோதிடத்தின்படி இந்தியாவில் உள்ளவர்களுக்கு பொருந்துகிறார்படி சொல்ல போகிறதா இருந்தால், பொன்னவன் எனப்படும் குரு வந்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவர் பொன் கலரில் பொன் மாதிரியான நிறத்தில் இருப்பார்னு சொல்லப்படுகிறது. ஆயினும் அது எல்லாருக்குமே பொருந்துறதில்லை. ஆனால் ஒரு பொருந்துகின்ற ஒரு 100% அமைப்பாக சொல்ல போனால், லக்னம் ராசியோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புவார். இந்த வாசனாதி திரவியங்கள் ஒருத்தர் அழகுபடுத்திக்கிறார்னா சென்ட் பெர்ஃப்யூம் போடுறது எல்லாமே வந்து தன்னை வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். இன்னொன்னு சொல்லிடலாம், ஒரு சுக்கரனுடைய குணம் என்னன்னா தன்னை வந்து அழகுபடுத்தி, இப்போ டிக்டாக்லாம் போடுறாங்க இல்லையா, அதாவது இந்த டிக்டாக் போடுறது எல்லாருமே வந்து தன்னுடைய திறமைகளை அல்லது தன்னுடைய அழகை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிமனது ஆசை காரணமாக தான் ஒவ்வொருத்தரும் வந்து டிக்டாக் போடுறது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுதல்ன்றது இருக்குது. அதற்கான காரண கிரகம் வந்து சுக்கிரன் தான். ஒருவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெரிய அழகாக, குறைந்த அழகாக, அல்லது அழகே இல்லாமல் கலையாக, அல்லது ஏதேனும் ஒரு திறமையை கொண்டவராக இருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லப்படுகின்ற கிரகம் சுக்கிரன். அதை எப்படி வந்து நல்ல விதமாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்க, அல்லது சுக்கிரன் பாபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது அதை வந்து கெட்ட வழிகளிலே கூட
அதாவது ஒருவர் தன்னுடைய அழகை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம். ஒருவர் தன்னுடைய அழகை வந்து வேறு ஒருவருக்கு அதை எல்லாரும் அந்த அல்லது இந்த அழகை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அழகை வச்சு வேறு சிலரை ஒருத்தர் ஒன்றுக்கும் மேற்பட்டவரை ஏமாற்றுபவர்கள் அப்படின்ற இதுலையும் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து பாபத்துவ அமைப்பாக இருப்பார். ஆக எவர் ஒருவருக்கு சுக்கிரன் வந்து உச்ச நிலைகள்லையோ ஆட்சி நிலைகள்லையோ இருக்கும் பொழுது அவர் வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதலும் அந்த அழகுக்கு அவர் தகுதியானவராக இருக்கிறதும் நடக்கும். அதே நேரத்தில் அழகை வைத்து சம்பாதிப்பவர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபேஷன் டிசைனிங், ஒருத்தர் அழகுபடுத்தி அந்த ஒப்பனை கலைஞர்கள், ஒருத்தரை அழகாக்கி கொள்வது அப்படின்றதுக்கு சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த ஒப்பனை கலை பியூட்டி பார்லரு ஒருத்தரை வந்து அழகாக்கி காட்டுதல், மேக்கப் கலைஞர்கள் அல்லது தானே வந்து அழகாக இருக்கிற அமைப்பை வந்து உருவாக்கி கொள்ளுதல், இது போன்ற அமைப்புகளுக்கு ரெண்டாவது துணை கிரகமாக சந்திரனை சொல்லுவோம். ஆகவே ஒருவர் வந்து நிறம் நல்ல நிறமாக இருக்கிறதுக்கு குரு காரணமாக இருந்தாலும் அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முதன்மை கிரகமாக சுக்கிரன் வருவார். சுக்கிரனோடு சந்திரன் அந்த ராசி எனப்படுகின்ற சந்திரன் இணைந்திருக்கும் போது அல்லது சுக்கிரன் வந்து சந்திரனை பார்க்கின்ற நிலைமையில் ஒருத்தர் ஒப்பனை கலைன்னு சொல்லப்படுகின்ற மேக்கப் மூலமான பெரும்பாலும் வந்து மேக்கப் கலைஞர்கள்னு அப்படின்ற வந்துட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பத்தாம் இடத்தோடு சுபத்துவமான சந்திரனும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில தான் வந்து அவர் வந்து ஒப்பனை கலைஞராக மேக்கப் கலைஞராக சினிமா டிவி தொலைக்காட்சி தொடர்களுக்கெல்லாம் ஒப்பனை கலைஞர்கள் அந்த அழகு நிலையம்னு சொல்கிறோம் இல்லையா, பியூட்டி பார்லர் அந்த முடிதிருத்தும் அமைப்புகள் ஒரு இது எல்லாத்திற்குமே வந்து சந்திரன் தான், சந்திரனும் சுக்கிரனும் தான் காரணம். ஆகவே சந்திரனும் சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் 2 10ஆம் இடங்களோடு 2 9 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒருவர் தன்னை அழகுபடுத்தி கொள்ள விரும்புவார், தன்னுடைய அழகை வைத்து பிழைப்பார்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சினிமா நடிகை இருக்கிறார், அவர் அந்த அழகை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய இதை எக்ஸ்போஸ் பண்ணி பிழைக்கிற அமைப்புகளுக்கு எல்லாத்திற்குமே காரணம் சுக்கிரன். அதே நேரத்தில் கலையாக இருக்கிறார், ஒருவர் வந்து நிறமாக இருக்கிறார், நல்ல வெள்ளை வெளியர்னு இருக்கிறார், கலையாக இருக்கிறார், நிறமற்று இருந்தாலும் ஒரு லட்சணமாக ஒரு மகாலட்சுமி போல இருக்கிறார்னு சொல்லுவோம், ஒரு லட்சணமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பிற்கு குரு வந்து எந்த விதத்திலும் பங்கப்படாமல் குறிப்பாக சனியோடைய இதோடு சேர்ந்து பங்கப்படாமல் இருக்கின்ற குரு வந்து ஒருவருக்கு கலையான கலைத்தன்மை ஒரு நல்ல முகவெட்டுன்னு சொல்கிறோம் அந்த கலைத்தன்மையை கொடுப்பார். சரி, இதற்கு நேர ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து குரூரமாக இருக்கணும், அழகற்ற விதத்தில் இருக்கணும், ஒரு வாடிய முகம், இப்போ நீங்கள் கேட்டீங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே நிச்சயமாக வந்து சனி வந்து எல்லாத்திற்கும் சனியும் ராகும் இருள் கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சனி கிரகம் வந்து நிச்சயமாக வந்து அந்த சனி கிரகம் லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு அழகற்ற ஒரு முகவெட்டு இல்லாத ஒரு அழகற்ற ஒரு பார்த்தவுடன் ஒரு கோரம் அகோரமாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இதற்கு நேர்மாறான அமைப்புகள் இருக்கும். ஆகவே நீங்கள் கேட்ட மாதிரி அழகிற்கு காரணமான முதன்மை கிரகம் சுக்கிரன், நிறத்திற்கு காரணமான கிரகம் குரு, அழகும் அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சேர வேண்டிய இரண்டாவது துணைநிலை கிரகம் சந்திரன், அழகே இல்லாமல் அழகு சம்பந்தப்பட்ட அகோரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனிராக குறிக்கும்.